Hi friends, welcome to Tali Talks. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் டேஞ்சரஸான ஒரு லேக்க தாங்க பார்க்க போறோம். இந்த லேக் கனடால உள்ள அல்பர்டாங்கிற ப்ராவின்ஸ்ல நார்ட் எக் அப்படிங்கிற பிளேஸ்ல தாங்க இருக்கு. இந்த லேக்கோட நேம் ஆபிரகாம் லேக். ஆனா எல்லாரும் இந்த லேக்க பபிள் லேக்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு இந்த லேக்கை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த லேக் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப டேஞ்சரஸான லேக்கும் கூட. இந்த இடம் எப்ப வேணாலும் வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு ஏரி. நாம பார்க்க போற அந்த ஏரி தாங்க. நாம பார்க்க போற அந்த பபுள்ல தான் அதற்கான ரீசனும் இருக்கு. இந்த லேக்கோட கரைப்பகுதி இருக்கு பாருங்க, அந்த சைடில் நிறைய கேம்ப் சைட்டு கவர்மெண்ட்டே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ப் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த கேம்ப் சைட் பிடிச்சிருக்கோ அங்கே நம்ம காரை நிறுத்திட்டு அங்கேயே கேம்ப்பு போட்டு தங்கி அந்த ஏரியை சுற்றி பார்க்கலாம். இது சம்மரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கேயே தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் மட்டும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் தெரிஞ்சிருக்கும் கேம்ப் போட்டு தங்கி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துட்டோம். ரொம்ப குளிருங்க, அதனால் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்க முடியாதுல்ல, அதனால் நாங்கள் உடனே போயிட்டு வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த லேக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேக் ஒரு மேன்மைட் லேக்கு. இந்த லேக் 1972லேருந்து இங்கே இருக்குது. இந்த லேக்கு இங்க ஒரு டேம் கட்டும்போது உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேக்கோட நீளம் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டருங்க. ரொம்ப நீளமான லேக்கு. இங்க பார்த்தீங்கன்னா லேக்கு ஒவ்வொரு லேக்குமே வந்து ரொம்ப நீளமா இருக்கும். நாங்கள் இந்த லேக்கை வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கார்லேயே அதோட சைடில் வந்தவங்க பார்க்கிங் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லேக்கை ஒட்டியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். அப்படின்னா பார்த்துங்க அது எவ்வளோ நீளம்னு சொல்லிட்டு. இதோட அகலம் 3.3 கிலோமீட்டர். இந்த லேக்குக்கு ஆபிரகாம் லேக் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க வாழ்ந்த ஒருத்தர் சைலஸ் ஆபிரகாம்ங்கிறவரோட ஞாபகமாக தான் இந்த லேக்குக்கு ஆபிரகாம் லேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த லேக் ஃபுல்லாகவே ஃப்ரீஸாகி தாங்க இருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக ஐஸாக தாங்க மாறி இருந்துச்சு. இந்த ஸ்னோவாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும்தான் நடக்க முடிஞ்சிச்சு. மீதி இடத்துல எல்லாம் கால் வச்சு நடக்கக்கூட முடியல, வலிக்கு விட ஆரம்பிச்சிடுச்சு. நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த பபுள் பார்த்திங்கன்னா அந்த லேக்கோட சென்டரில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கரைப்பகுதியிலலாம் ஸ்னோ கொட்டி கவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பபுளை வந்து கிளியராக பார்க்க முடியல. ஓரளவுக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு கிளியராக வேணும்னு சொன்னால் அந்த லேக்குக்குள்ளே நடந்து போய் அதோட சென்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த பபுளை வந்து கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்தோம். நாங்கள் எல்லோரும் போட்டிருந்தது வின்டர் ஷூ தாங்க. ஆனால் அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே இந்த ஐஸில் நடக்கிறதுக்கான ஷூ போட்டிருந்தாங்க, அதனால் ஈஸியாகவே நடந்துட்டாங்க. நாங்கள் வின்டர் ஷூ அப்படிங்கிற வாசி ரொம்பவே வழுக்க செஞ்சிச்சிங்க. அப்புறம் அங்கே ஸ்னோ கொட்டி கிடக்கு பாருங்கள், அந்த ஸ்னோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கால் வச்சு தான் நாங்கள் அந்த சென்டரில் போய் பபுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே கூட்டமாக தூரத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல மட்டும்தான் பபுள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்களேன், அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அங்கே போனால் தான் நல்ல கிளியராக அந்த கிளாஸில் தெரிகிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் அந்த ஸ்னோலேயே தான் நடந்தோம். அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வழுக்க தான் செஞ்சிச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி அந்த பபுள் வருதுன்னு சொல்லிட்டு. குட்டீஸ்லாம் சொன்ன பேச்சே கேட்கலங்க. அவங்க அந்த ஸ்னோவை பார்த்தோன்னே ஒரே என்ஜாய் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. என் பொண்ணு வலிக்கிட்டு கூட கீழே விழுந்துட்டா, அதை கூட அவள் பொருட்படுத்தலை. அந்த ஸ்னோவில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. பபுள் இங்கவே கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. பட் அங்கே எல்லாரும் நிற்கிறாங்கல்ல, அங்கே போய் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்.
இந்த ஸ்னோ கொஞ்சம் கொட்டி கிடக்கிறதுனால கிளியரா தெரியல. உலகத்தில் உள்ள ஆபத்தான ஏரியில் இது முதன்மையானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த லேக்கில் வாட்டருக்கு அடியில் ஃபுல்லாக மீத்தேன் கேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரி உருவாகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண நிலப்பரப்பாக தானங்க இருந்துச்சு. அப்போ வந்து இங்கே வந்து நிறைய மீத்தேன் கேஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேம் கட்டுறதுக்காக அந்த வாட்டரை திருப்பி விட போகும்போது தான் இந்த லேக் உருவானுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மீத்தேன் கேஸ்லாம் அந்த வாட்டரோட லெவலுக்கு கீழே போனதுனால அந்த மீத்தேன் கேஸ் வந்து நார்மலான டேஸில் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த வின்டர் டேஸில் என்ன ஆகும்னா, அந்த லேக்கே ஃப்ரோசன் ஆனதுனால அந்த மீத்தேன் கேஸால் வெளியில் வர முடியாது. அப்படி அந்த வெளியில் வர முடியாமல் ஐஸ்க்கு அடியிலேயே அந்த பபுள் மாட்டிக்கிட்டு இருக்கிறத தாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படி பபுள் தெரியறதுனால தாங்க இந்த லேக்கை வந்து பபுள் லேக்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பபுளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லேயர் லேயராக பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது இயற்கையாகவே உருவான ஒரு அதிசய ஏரி. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த அழகை ரசிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே நிறைய பபுள்ஸ் தெரிஞ்சிச்சு, பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பிளேஸில் ஃபயர் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது, வின்டரில் மட்டும்தாங்க இந்த அதிசயத்தை பார்க்க முடியும். அதுவும் ஜனவரி மந்தில் தான் நல்ல கிளியராக தெரியும். ஸ்னோ டேஸாக இருந்தால் கவராகி தெரிய வாய்ப்பு கம்மி தாங்க. மற்றபடி சன்னி டேஸ் அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக, நாங்கள் போன அன்னைக்கு கொஞ்சம் க்ளவுடாக தான் இருந்தது. சன்னி டேஸில் பார்க்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் கிளியராக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பபுள் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வர்ற இடத்துல ஒரு சில மவுண்டைன் கோட்ஸை பார்த்தோம். அதையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.